என் பேர் நாராயணமூர்த்தி. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து வர்றேன். நான் பழனி இந்தியன் பேங்கில் வந்து உதவி மேலாளராக இருக்கிறேன். எனக்கு போன 2020 ஜூலை மாதம் வந்து கோவிட் அட்டாக் ஆச்சு. 15 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். அங்கே வந்து எனக்கு ஸ்டெராய்டு யூஸ் பண்ணாங்க. ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் ப்ளஸ்ஸு டிஸ்சார்ஜ் பண்ண பின்னாடி வந்து இந்த டெக்ஸாமெத்தாசான்னு சொல்லி ஒரு டேப்லெட், 3 நேரம் போகிற டேப்லெட் கொடுத்தாங்க. அது ஸ்டெராய்டு டேப்லெட். அது அதனுடைய பின் விளைவு சைட் எஃபெக்டில் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து அந்த அவாஸ்குலர் நெக்ரோசிஸ்னு ஒரு டிசீஸ் வந்துருச்சு. என்னால் நடக்க முடியல. இந்த அவாஸ்குலர் நெக்ரோசிஸ் வந்து கொஞ்சம் இந்த கொரோனா பேஷண்ட்டுகளுக்கு மட்டுமே வர்ற மாதிரி கணிச்சிருந்தாங்க. இந்த தற்சமயத்தில் கொரோனா பீரியடில் அந்த மாதிரி கணிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த கஷ்டம் இருந்தனால என்னால் ஆஃபீஸ் போக முடியல, என்னால் உட்கார முடியல, என்னால் நடக்க முடியல, ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து நடக்க முடியல. அலோபதி டாக்டர்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வந்து இதுக்கு ஒரே சோர்ஸ் வந்து சர்ஜரி தான்னு சொல்லி சொன்னாங்க. சர்ஜரிக்கு போயிருங்க, டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது என்னோடய டியூட்டிக்கு என்னுடைய இதுக்கு வந்து அவ்வளோ சரி வராது அப்படிங்கிறதுனால நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விசாரித்தேன். இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் வந்து கேரளாவாக இருக்கிறனால அவங்களுடைய ரிலேட்டிவ் இந்த பிஏஎம்எஸ் ஆயுர்வேத டாக்டராக இருக்கிறாங்க. அவங்க மூலமாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து இந்த ஏவிஎன் மருத்துவமனைக்கு போக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் போன ஏப்ரலில் வந்து இந்த ஏவிஎன் மருத்துவமனைக்கு வந்தேன். டாக்டர் பிஜு தான் என்னை வந்து அட்டன் பண்ணார். எனக்கு ஒரு அவரை பார்த்த போதே எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவர் எப்படி நம்மளை குணப்படுத்திடுவாருன்னு சொல்லி. ஸோ என்னோட முதல்ல ஏப்ரல் 1ஆம் தேதி இங்கே வந்து அட்மிட் பண்ணும்போது 15 நாள் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. 15 நாள் நான் அட்மிட் ஆயிருந்தேன். அட்மிட் ஆகி ஒரு 4-5 நாள் வரைக்கும் கொஞ்சம் பெயின் கஷ்டமாக தான் இருந்தது. நான் ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது என்னை வந்து வீல் சேரில் தான் கொண்டு வந்தாங்க. கார்லேருந்து இறங்கி ரூம் வரைக்கும் கூட என்னால் நடக்க முடியாது. வீல் சேரில் தான் வச்சு நர்ஸஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு 3-4 நாள் ட்ரீட்மெண்ட்டில் போகிறது எங்கிருச்சு நடக்க ஆரம்பிச்சு. எனக்கு நடக்க முடிஞ்சது. அப்புறம் ஒரு வாரத்தில் எனக்கு பெயின் குறைய ஆரம்பிச்சிச்சு. அந்த 14வது நாள் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறபோது எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். எந்திரிச்சு நடந்து போய் தான் காரில் ஏறி நான் வீட்டுக்கு போனேன். அப்புறம் வந்து அப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணுறபோதே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு 6 மாதம் கழித்து ஒரு செகண்ட் ரிவ்யூ இருக்கும். அது மாதிரி மந்த்லி ரிவ்யூஸ் இருக்குது. மந்த்லி ரிவ்யூஸ் ஒரு 6 மாதம் வாங்க. அப்புறம் 6 மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் முடிஞ்ச பின்னாடி அக்டோபரில் ஒரு 1 வீக் அட்மிஷன் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த 1 வீக் அட்மிஷன் காத்து இன்றைக்கி வந்திருந்தேன். நான் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளே என்னுடைய டியூட்டினால என்னுடைய வேலைகள்னால எனக்கு வந்து திருப்பியும் கொஞ்சம் பெயின் ஆரம்பிச்சது. ஆரம்பித்தபோது எனக்கு இந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண, அப்போ வந்து நீங்கள் வந்து அட்மிட் ஆயிருங்கன்னு சொன்னாங்க. ஸோ வந்து அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆகி இப்போ பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ வந்து வீட்டில் போய் சில ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. வீட்டில் சில இந்த பொடிக்கிளி அந்த மாதிரி இதெல்லாம் சில சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது சரியாக போயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, நம்பிக்கை இருக்குது. அது வந்து சரியாக போயிருங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த பெயின் குறைஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது ஏவிஎன் வந்து ஒரு கியூரபிள் டிசீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லைஃப் லாங் இது கூட வரும், ஒரு சுகர் மாறுதான்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, டாக்டர் நம்பிக்கை கூட்டியிருக்காரு. என்னால் இப்போ வீல் சேரில் வந்தவனுக்கு நடக்க முடியுது, பெயின் குறைஞ்சிருக்கு, நார்மல் டியூட்டிஸ் எனக்கு பண்ண முடியுது. மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டல் அந்த கட்டசி ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப அற்புதமான ஹாஸ்பிட்டாலிட்டி. டாக்டர் வந்து அவர் முகம் சுழித்து பார்த்தது இல்லை. அது மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே முகம் சுழித்தோ அல்லது வந்து கொஞ்சம் கடுமையானதுலையும் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு கெஸ்ட் மாதிரி, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபீலிங்கே இல்லை. ஒரு டூர் போய் ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் வந்து நல்லா அட்டன் பண்ணுறாங்களே நர்சஸும் சரி. கரெக்டாக தெரப்பிக்கு போகிறபோது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்மளை வந்து அலர்ட் பண்ணிடுறாங்க. பத்து உங்களுக்கு தெரப்பி ரெடி ஆகிடுச்சிங்க சார், நீங்கள் வந்து வந்துருக்குன்னு சொல்லி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அலர்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ் நல்லா இருக்குது. அது மற்ற ஹாஸ்பிட்டல் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. இது ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லலை, எனக்கு உண்மையிலே மனசு திருப்தியாக இருந்தது. நான் இந்த செய்தியை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்காங்க சார், சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது மாதிரி தெரப்பிஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. மேகாலயிலிருந்து வந்திருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டு தெரப்பிஸ்ட்னு இருக்கிறாங்க. ரொம்ப பொலைட்டாக ரொம்ப நம்ம கூட இருந்து கூட்டிகிட்டு போய் தெரப்பி பண்ணி முடிச்சுட்டு தெரப்பி பண்ணுற போதே கேட்குறாங்க, ஏதாவது பெயின் இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, அது மாதிரி குப்புறப்படுத்து அந்த மாதிரி மேலே மசாஜ் பண்ணுறதெல்லாம் உங்களால் நெஞ்சு அதுவும் தாங்க முடியுதான்லாம் கேட்குறாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அவங்க பாட்டில் அவங்களுடைய டியூட்டி பண்ணிவிட்டு போகல, நான் நம்மளுடைய கம்ஃபர்ட்டை வந்து ரொம்ப பார்க்குறாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் நான் செகண்ட் டைம் வந்து மிஸ் பண்ணாமல் வந்தேன் நான். அது மாதிரி மருந்து மாத்திரைகள் கொடுக்குற போது 3 நேரம் நர்சஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சனே வந்துடுறாங்க. அது எப்படி கரெக்டாக வர்றாங்கன்னு தெரியல, சாப்பிட்டு முடிச்சோன்னே கரெக்டாக வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு இந்த மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லி அவங்களே எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதோடைய குவாலிட்டிஸ் நல்லாயிருக்கு, குவாலிட்டி சர்வீஸ் நல்லாயிருக்கு. மற்ற
டெய்லி வந்து குவாலிட்டிஸ் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி கேட்டுடுறாங்க. சானிடேஷன் நல்லாயிருக்கு, டெய்லி வந்து வாஷ் பண்ணிடுறாங்க, க்ளீன் பண்ணிடுறாங்க, பெட்டு இதெல்லாமே எல்லாம் மாற்றிடுறாங்க, நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது. கொரோனா பீரியட்னால ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கிறாங்க. ரொம்ப ஆக்சுவலாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி எனக்கு இல்லை, இந்த பெயினோடு இருந்தாலுமே ஒரு டூர் வந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல், எனக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டல் இது. ஒரு முக மகள் மலர்ச்சிக்கு ஒரு முகஸ்துதிக்காக சொல்லலை, இது எனக்கு மனசில் பட்டு தான் சொல்கிறேன். நான் அன்னை அட்டன் பண்ண டாக்டர் வந்து பிஜு சார் வந்து எனக்கு நம்பிக்கை ஊட்டிகிட்டே இருந்தார். திருப்பி உங்களுக்கு குணமாயிரு, நல்லா இருங்க, ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் இருங்க, கண்டிப்பாக குணமாயிருன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை ஊட்டிகிட்டே இருந்தார். மற்ற ஆரியா, டாக்டர் ஆரியா, டாக்டர் கார்த்திகா, அந்த மாதிரி டாக்டர் பார்வதி எல்லாம் நைட்டில் எனக்கு ஒரு நாள் சைனஸ் ட்ரபிளில் எனக்கு தலை வலிச்ச போது கூட அந்த நாள் நைட்டில் எழுந்திரிச்சு வந்து கூட எனக்கு என்னை அட்டன் பண்ணாங்க. ரொம்ப லேட் நைட்டில் கூட என்னை அட்டன் பண்ணிட்டு போனாங்க. மா நர்சஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே கூப்பிடுங்க சார், நீங்கள் வீட்டில் நைட்டில் பேசாமல் இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, சொன்னாங்க. ஸோ எனக்கு நல்லாயிருக்கு. எனக்கு மருந்து ஆயுர்வேதிக் மருந்துனால சைட் எஃபெக்ட் இல்லை. ஒரு சர்ஜரியை தவிர்க்கிறது, சர்ஜரினா ஏதாவது தவறாக போச்சுன்னா வாழலாம்போது ப்ராப்ளமாக போயிடும். பட் அதை தவிர்க்க வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு திருப்தியாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் மற்ற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இனியும் நான் கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. Go here to subscribe.